சிஷ்யனும் ஒரு குருவும் ரொம்ப அருமையாக பேசிக்கிறாங்க. அந்த ஆசிரமத்தில் பல நாளில் அந்த சிஷ்யன் தங்கியிருக்கிறான். அவர் வந்து கடவுளை பற்றி குரு பேசிகிட்டு இருக்காரு. அப்போ பேசிகிட்டு இருக்கப்ப சிஷ்யன் கேட்குறாரு, எப்போ பார்த்தாலும் நீங்கள் வந்து கடவுளை வந்து நம்ம வந்து ஒரு தொழில் தொடங்குகிற பொழுது, ஒரு வேலையை செய்கிற பொழுது, ஒரு ஆரம்பிக்கிற பொழுது கடவுளை நினைத்து ஆரம்பிக்க வேண்டும். கடவுள் நம்ம வந்து கடவுள் எண்ணம் இருந்தால் எல்லா கஷ்டங்களையும் நாம் மீறி செல்ல விட முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. அப்போ கடவுள் நம்பிக்கை வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லித்தர்றீங்க. அப்போ கஷ்டமான காலங்களை கடவுள் காப்பாற்றுவாரா அப்படின்னு ஒன்று, அப்படி யாரையாவது காப்பாற்றிருக்காரா அப்படின்னு குருவிட்ட அந்த சிஷ்யன் கேட்குறான். அப்போ வந்து ஒரு அவர் கதை சொல்கிறார். அவர் அதாவது நம் கடவுள் வந்து நேரடியாக தோன்றி ஒன்றும் காப்பாற்ற மாட்டார். கடவுள் மீது நம்பிக்கை இருக்கிற பொழுது நாம் வந்து கஷ்டங்களை வென்று விடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நமக்கு கொடுக்கும். இன்னொன்று வந்து நம்ம கஷ்டங்கள் இருக்கிற பொழுது கடவுள்கிட்ட சொல்லிட்டோம்னாக்கா, கடவுள்கிட்ட சொல்லிட்டோம், கடவுள் நம்ம காப்பாற்ற வந்த கஷ்டங்கள் இருந்து அப்படின்னு ஒரு நம்பிக்கை நமக்கு வருகிறது. கடவுள் என்பது எண்ணங்கள் என்பது ஒரு நம்பிக்கை, நம்மை மீறிய ஒரு சக்தி இருக்கிறது, நம்மை காப்பாற்றும் என்கிற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை முதல் கடவுள் மீது வைக்க வேண்டும். கடவுள் வந்து நேரடியாக காப்பாற்றுவார், நம்ம ஒரு கஷ்டத்தில் இருக்கோம் நேரடியாக காப்பாற்றுவார் என்று சொன்னாக்கா அதுக்கு நான் விடையை சொல்ல முடியாது. ஆனால் அந்த கஷ்டங்களிலிருந்து தப்பிக்கிற உபாயங்களை சொல்லுவார். அவர் மறைமுகமாக இருந்துட்டு உபாயங்களை சொல்லுவார். நம்ம மனசில் கடவுளை நம்புகிற பொழுது அதை நான் நம்பித்தான் ஆக வேண்டும். அந்த உபாயங்களை, அந்த கஷ்டங்களிலிருந்து தப்பிக்கிற உபாயங்களை சொல்லுவார். எப்படின்னாக்கா, கடலில் வந்து ஒரு பெரிய வெள்ளத்தில் வந்து ஒரு இறை நம்பிக்கை உள்ள ஒருத்தனை வந்து மாட்டிக்கிட்டு இப்போ வந்து தண்ணி அடிச்சிட்டு போகுது. இவர் வந்து என்னென்னாக்கா, இறை பக்தி அதிகமாக இருக்கிறதுனால இறைவன் வந்து என்னை நேரடியாக காப்பாற்றுவார் அப்படின்ட்டு இறைவா இறைவா அப்படின்னு கத்துறாரு, என்னை வந்து காப்பாற்றுன்னு சொல்கிறார். அப்போ இறைவன் என்ன பண்ணார்னாக்கா, இவரை முதல்ல அந்த தண்ணியை முங்காமல் பார்த்துக்கிட்டாரு. அதான் சொல்லுவாங்களே, அதாவது எப்பயுமே ஒருத்தன் வந்து அதை நீ நம்பத்தான் வேணும். நம்ம தண்ணியில் விழுந்த உடனே நீச்சல் தெரியலன்னா கூட நம்ம ரெண்டு மூணு தடவை நம்ம மேலே வருவோம். உடனே வந்து விழுந்த உடனே டக்குன்னு தண்ணியை குடிச்சிட்டு போக மாட்டோம், மேலே வருவோம். அப்போ என்னன்னாக்கா, கடவுள் வந்து உடனே வந்து நம்மளை வந்து சோதிச்சிருவாருன்னு சொல்ல முடியாது. ஆக நமக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு அந்த மூணு தடவை. அப்போ நீச்சல் தெரிஞ்சவனாக்கா அந்த மூணு தடவை பண்ணவுடனே அதை அந்த நீந்தி தப்பிச்சிருவான். அதுதான் கடவுள் கொடுக்குற ஒரு நம்பிக்கை. அதுக்கு பிறகு என்னென்னாக்கா, அப்படி முதல்ல கொடுத்தாரு இவனுக்கு. அப்போ இவன் நீந்தாமல், இவனுக்கு நீந்த தெரியும், தப்பிக்கிற உபாயம் தெரியும், தப்பிச்சிருக்கலாம். இவன் என்ன பண்ணுறான், கடவுள் வந்து எனக்கு நேரடியாக காப்பாற்றுவார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காப்புல. அதுக்கு பிறகு ஒரு போகிற வழியில், அவனை அடிச்சுட்டு போகிற வழியில் ஒரு பெரிய மரம், அந்த மரத்துலேருந்து ஒரு வேர் வந்து தண்ணிக்குள்ளே இருக்குது. அந்த வேரை கடந்து தான் போகிறான். கடவுள் வந்து அந்த வேரை பிடிச்சாவது தப்பிச்சிருவான் அப்படின்னு நினைக்கிறாரு. அவன் அந்த வேரையும் பிடிக்கல, எனக்கு கடவுள் தான் நேரடியாக வந்து காப்பாற்றணும். அப்போ ரெண்டாவது உபாயம் அவருக்கு கொடுக்குது. அந்த வேரை பிடிச்சிட்டு இருந்தால் கூட, கொஞ்ச நேரம் பிடிச்சிட்டே இருந்தால் கூட அந்த வேர் இவனை ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்ருக்கும், இவனும் பிடிச்சிட்டுருக்கலாம். அப்போ வெள்ளம் குறைஞ்ச பிறகு இவனுக்கு நீச்சல் தெரியும், நீந்தி தப்பிச்சிக்கலாம். ஏதாவது ஒரு வழி அந்த வேரை பிடிச்சிட்டு வெளியே வந்திருக்கலாம், அவன் வேறையும் பிடிக்கல. அதுக்கு பிறகு என்னன்னாக்கா, இறைவா நீ காப்பாற்றுன்னு கத்துறான். கடைசியில் பார்த்தாக்க ஒரு போட்டு உடஞ்சி அந்த போட்டில் ஒரு பீஸு, ஒரு மரம், அது வந்து இவனை நோக்கி வருது. அப்போ அதை அது என்னன்னாக்கா, அதை அனுப்புனா அதை பிடிச்சிட்டு அவன் வந்து நீச்சல் தெரியுமா நீந்தி தப்பிச்சிருவான் அப்படின்னு அவர் கடவுள் வந்து நினைக்கிறாரு. ஆனால் இவன் அதையும் விட்டுட்டு கடவுள் காப்பாற்றுவாருன்னு நினச்சிக்கிட்டே இருக்காப்புல. இதைத்தான் திரும்ப அந்த சுவாமிஜி வந்து அவருடைய சிஷியர் சொல்கிறாரு. இத்தனை முதல்ல வந்து ஒரு மூணு தடவை வெளியே வர்ற மாதிரி வர, அதுலேயும் நீந்தி அவன் தப்பிக்கலை. இரண்டாவது வேறு, அந்த வேரை பிடிச்சி தப்பிச்சிருவான்னு நினச்சிட்டு வேறை கொடுக்குறாரு, அதையும் பண்ணலை. மூணாவது வந்து ஒரு போட்டினுடைய கட்டை, அதுவும் அதை பிடிச்சா தப்பிச்சிருவான்னு நம்ம இறைவன் கொடுக்குறாரு. இதுதான், இப்படித்தான் வந்து இறைவன் வந்து காப்பாற்றுவதற்கு ஒரு உபாயத்தை சொல்லுவார். தப்பிப்பதற்கு, கஷ்டங்கள்லேருந்து தப்பிப்பதற்கு ஒரு உபாயம் சொல்லுவார்.
இப்போ வந்து நீங்கள் இப்போ ஜாதகம் பார்க்குறப்ப கூட நிறையா உங்களுக்கு அந்த கண்டம் இந்த கண்டம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த கண்டத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு 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 இது பண்ணணும். ஒரு கோயிலில் போயிட்டு ஒரு அபிஷேகம் பண்ணணும், இல்லை அந்த கோயிலுக்கு போகணும் இந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு இது சொல்லுவாங்க, அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு குறைச்சிக்கிறதுக்கு. அது மாதிரி தான் கடவுள் என்பவர் நாம் வந்து நேரடியாக உதவி பண்ணுவார்னு சொல்கிறதுக்கு இல்லை, தப்பிக்கிற உபாயங்களை சொல்லுவார், நாம் அதை கவனமாக வைத்து அந்த அறிவு வேண்டும், அதை வைத்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சிஷியனுக்கு சொல்லுகிறார்.